வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தினம் ஒரு வேதாத்திரியம், ஞான கவி மற்றும் தெளிவுரை. சிந்தைக்குள் துளிக்கும் சிவக்கருணை. பிறந்துவிட்ட காரணமே கருவமைப்பில் பெற்றுள்ள வினைப்பதிவு என்னும் உள்ளுள் சிறந்து இயங்கும் அருளாற்றல் சிந்திப்பவர்கள் செழித்து உலக உய்ய தொன்றாற்றி ஓங்கும் அறம் தொடரும் பல துறையில் உலகோர் வாழ்வில் அல்லல்களை அமைதி பெற வழிகள் செய்வார். மற்றவர்கள் தன்னளவில் குறுகி நின்று மாற்று கருத்து கூறி மகிழ்வாரென்றோ என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மனதிலே 2/12/1983 அன்று உதித்த ஞான கவி இதனுடைய தெளிவுரை. வினை போகமே தேகம் கண்டாய் என்பது முன்னோர் வாக்கு. பல ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து பிறவி தொடர் நீண்டு கொண்டே வந்து தற்போது மனிதன் வாழ்ந்து கொண்டுள்ளான். தனம் சுயம் தெய்வீகம் என்பதை மறந்து மயக்க நிலையிலே வாழ்ந்து ஆன்மா கலங்கப்பட்டு போய் இருப்பதை தூய்மை செய்து கொள்வதுதான் வாழ்வின் நோக்கமாகும். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவை தெய்வமாகவும் உள்ளது என்பதை உணர்ந்து கருவமைப்பில் உள்ள பாவ பதிவுகளை தொடர்பு கொள்ளும் பொருள்களிடமும் ஜீவன்களிடமும் இணக்கத்துடன் செயல்பட்டு போக்கி தூய்மை செய்து கொள்வார். அந்த வகையிலே தனது வாழ்வுக்காக எந்த உயிருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படும் உயிர்களின் துன்பத்தை நீக்க உதவியும் தங்களது கருமையத்தை தூய்மை செய்வார்கள். அப்படி தூய்மை பெற்றவர்களின் சிந்தனையானது விரிந்து தொண்டாற்றுவதால் உலகம் செழித்து உயர்வடைந்து உய்யும் பல துறைகளும் அறம் தொடரும். உலக மக்களின் வாழ்வில் துன்பம் நீங்கி அமைதி பெற வழிவகைகளும் செய்வார்கள். இதுவே சிந்தனையால் மன விரிவு ஏற்பட்டு சிவக்கருணையானது அன்பும் கருணையமாக வெளிப்படும். இந்த உண்மைகளை மறந்து தன் அளவில் அறிவை எல்லை கட்டி குறுகியிருந்து வாழ்பவர்கள் இதற்கு மாறான கருத்துக்களை கூறி மகிழ்வார்கள். மன விரிவுதான் சிந்தனையை மலர்த்தும். சிந்தனையின் மூலம்தான் தெய்வீகமும் மலர்ச்சியாகும். வாழ்க வளமுடன். என்ன ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக கவியும் சிந்தனையும் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனதில் உதிக்குது பாருங்க. அதுதான் மகான்கள். மகான்கள் மனதில் எப்பவுமே இந்த உலகத்தை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மனித உயிர்கள் உண்மை நிலையை உணரணும், மனம் விரிவடையணும், எல்லை கட்டிக்கூடாது, தான் தனது என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையோடு தன்முனைப்போடு இருக்கக்கூடாது, தன்முனைப்பை நன்முனைப்பாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான உணர்வை அவர்கள் பெறணும் அப்படின்ற அன்பும் கருணையோடு அருள் தந்தை இந்த கவியை தன்னுடைய ஞானத்தின் மூலமாக ஞான கவியை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இந்த கவியை கேட்ட அனைவரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு, நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறையாற்றல் உங்களுக்கு என்றென்றும் துணை இருக்கணும்னு எண்ணி உங்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். நாமும் வாழ்வோம் என்று சொல்லி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுகிறேன். வாழ்க வளமுடன்.